இந்த படத்தில் வீரசமர் வந்து ஆர்ட் ஆக்டராக வந்து ஜாயின் பண்ணார். ஏன்னா ஸ்பாட்டில் எங்களுக்கு மெயினாக தேவை ஒரு ஆர்ட் ஆக்டர் தான். அது கரெக்டாக இல்லைன்னா பல டென்ஷனில் உருவாயிரும், சில நேரங்களில் ரொம்ப ஒரு சிரமத்துக்கு உள்ளாகும். இவர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. இவர் பார்க்குற ரஜினி சார் மாதிரி இருக்கார்ல. இல்லை, இந்த படத்தில் வந்து கலை இயக்குனராக என்ன நான் பணி செய்ய வாய்ப்பு அளித்ததுக்கு இயக்குனர் பொன்ராமண்ணனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். படத்தின் நாயகன் விஜய் சேது சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு ஹீரோ வந்து இவர் வேணாம்டா வேணாம்ன்றுவாங்க, ஆனால் அவர் இதுவரைக்கும் யாரையும் வேண்டாம் என்று இதுவரைக்கும் நான் சொன்னதில்லை. விஜய் சேது சாரை பற்றி நான் இந்த மேடையில் பேச வேண்டும் என்றால் அவருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் திடீரென்று எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. யார் என்று பார்த்தால் அவர் பேச சொன்னால் நான் யாரோ நம்ம நண்பர்கள் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர் வீரசமர் நான் விஜய் சேது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி யாருன்னே தெரியாமல் சினிமாவுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வந்தவருக்காக நான் யூனியன் செக்ரட்டரியாக இருக்கும்போது அவருக்கு நீங்கள் காடு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு உதவி செய்வதற்காக ஒரு ஹீரோ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியது இதுதான் முதல் முறை எனக்கு. அவங்களை அந்த அளவுக்கு உதவி மனப்பான்மை அவருக்கு மிகப்பெரியதாக இருக்கின்றது. அது இல்லாமல் இந்த படங்களில் நான் பணி செய்யும்போது கூட சின்ன சின்ன ஏதாவது நடிக்கும்போது கூட அவர் நடிப்பவர்களை உற்சாகப்படுத்தி அவருக்காக இருந்து டைரக்டர் முறை ஏதாவது ஒரு தெரிந்த அளவுக்கு ஐடியா சொல்லி அவர்களை ஊக்குவிக்கிறோம்ன்ற ஒரு விஷயங்கள் அது எல்லாருக்குமே வராது. அது நிறைய விஜய் சேது சார்கிட்ட நான் பார்த்துருக்கின்றேன். அந்த மனப்பான்மை இருப்பதனால தான் அவர் இந்த அளவுக்கு இன்றைக்கி உயரத்தில் இருக்கின்றார். அவர் இன்னும் மேன்மேலும் வளர வேண்டும், உச்சத்தை தொடர வேண்டும், உச்ச நட்சத்திரமாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். வாழ்த்த வயதில் என்றாலும் அதே போல் இயக்குனர் பொன்ராமண்ணனை பற்றி பேச வேண்டுமென்றால் 20 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் தமிழன் விஜய் சார் படத்தில் தமிழன் படத்தில் அவர் உதவி இயக்குனராக பணி செஞ்சிருக்கிறார், நான் உதவியாளராக பணி செஞ்சிருக்கின்றேன். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அப்படியே தான் இன்னையும் இருக்கிற ஒரு இடத்தில் கூட அவர் ஒரு இயக்குனர் என்ற எந்த அறிகுறியும் அவரிடம் தெரியவில்லை. கண்டிப்பாக என்ற எல்லாரும் சொல்லுவாங்க சமர் உங்களை பார்த்தா டயட் மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க, உண்மைதான் நீங்கள் சொன்னது. அதாவது தமிழ் இயக்குனர் சொல்லுங்க. அதே போல் இமான் சார் அவர்களுக்கு எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை. நான் அதிகமாக கலை இயக்குனராக பணி செய்தது அவருடைய இசையமைப்பில் இருந்த படங்கள் நான் அதிகமாக பயன்படுத்திருக்கிறேன். கடைக்கிட்டு சிங்கம், நம்ம விட்டு பிள்ளை, இப்பொழுது இந்த படம், விஜய் சேது சாரோட 2 படம் பணிபுரிஞ்சிருக்கேன். இதற்கு அடுத்து யாதுமுறை அவர்களிடம் வருகிறது. அதே போல் இந்த படத்தில் பணிபுரிந்த கேமராமேன் அனைவருமே சிறப்பாக பணி செய்திருக்கிறார்கள். ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பாளருக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் தரமான படங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கம்பெனி படங்களில் நான் பணி செய்ததை பெருமையாக கருதுகின்றேன். இதுபோன்று அனைத்து படங்களையும் சிறப்பாக எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. நன்றி சார்.